எல்லாத்துக்கும் வெல்கம் ப்ரோ, வெல்கம் பேக் டு ரேஸ் கேமிங். மக்களே எல்லாத்துக்கும் வெல்கம் ப்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ப்ரைமல் ஃபியரில் தேர்ட் எபிசோடு மூணாவது எபிசோடு போக போகிறோம். ப்ரைமல் ஃபியரில் இந்த ரெண்டு எபிசோடாக நம்ம ஒரு டைனோ மட்டும்தான் பிடிச்சிருக்குறோம். இன்னி எல்லா எபிசோடும் ஒவ்வொரு டைனோ ஒவ்வொரு எபிசோடும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மேப்பையே கலக்கிறோம். எப்படி கலக்கிறோம் மக்களே? ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நேற்று வந்து இந்த டாக்ஸிக்கு டூடோட எக் இல்லைன்னு சொல்லி போட்டு டாக்ஸிக் மட்டும் பிடிச்சிருந்தோம். இந்த எக் மட்டும் ரெண்டு வச்சுட்டோம்னா அப்போ தான் கிபிள் செய்ய முடியும். அதுக்காக இந்த ரெண்டு ஒன்று வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது, அப்புறம் கிபிளுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே கிபிள் ஆல்மோஸ்ட் தான் பார்த்தீங்களா, எல்லாமே ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம அபேக்ஸ் மட்டும் பிடிக்க முடியும். அபேக்ஸும் எலமெண்டல் கிபிள். சரி, இதில் நம்ம ஒரு பத்து செஞ்சு போவோம். இதில் ஒரு பத்து அப்புறம் சவால் இந்த கன்னு வேணும். டார்பர் ஏற்றுக்கு இங்கே வெப்பன்ஸு ஆமோ இந்த கண்ணு பார்த்திங்களா எல்லாமே இருக்கா. ஓட்டு மாசு அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் ஆர்மர். நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோமே, நம்மக்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஆர்மரில் மெட்டல் ஆல்ஃபா வந்து எவ்வளோ இருக்குது டேமேஜ், 1200 அப்படி கம்மி. அபெக்ஸு கோடு 2400 வேறு லெவலு. அடுத்து கடைசி எனக்கு ப்ரைமலா, ப்ரைமல் வந்து ப்ரைமல் இதாக ஒரு கொள்ற வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் இருக்குது இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும்னு இந்த சூட் ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இதையே போடுவோம். ஹேண்ட்டு பொக்கா கை அப்புறம் ஷூவு அப்புறம் ஹேட்டு எல்லாம் செஞ்சாச்சுலாம். அது கிபிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டான். கிபிள் போடு, இனி 20 இருக்குது, 20 கொடுத்தலாம். ஓ மை காட், சரி போவோம். இப்போதைக்கு கடைசி அப்புறம் வந்து புல்லட் இது அதிகம் நினைக்கிறேன். இது கம்மி, 18 கிட்ட அதிகம். இது எடுத்துட்டு இன்னும் இதுவே செஞ்சுட்டு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களே, இது என்னன்னு தெரியாமல் இருந்தோம்ல, இது எதுக்குன்னு தெரியல, நம்ம செஞ்சு வச்சோம்ல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று வச்சோம்னா ஒன்று அப்படியே காப்பி பேஸ்ட் ஒன்று அதே மாதிரி அது இன்னொரு காப்பியை செஞ்சது. இந்த விதையை பாருங்களே, இது விக்ரமா 6 இருக்கா, 6 இருக்கா அப்படி மாதிரி, 12 தெரியுதா. இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து போட போட இது மாறிக்கிட்டே இருக்குது. இது சூப்பரான பவர்ஃபுல்லான மாடு, மாடுலேயே சூப்பரான மண். இது ஒன்று தான் நினைக்கிட்டான், எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் காப்பி பேஸ்ட் போட்டுக்க வேண்டியதான். என்னாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுதான். அப்போ ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு மண்டி வீடு மட்டும் வரல, மண்டி வீடியாக ஸ்டாக் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ணிட்டோம் மக்களே. ப்ளூ கலர் ஹேருக்காக வெட்டி பெயிண்டில் கலர்லாம் கொடுத்து வச்சிட்டோம். அது எப்போ வரும் தெரில. அந்த எபிசோடு கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் சரி இதையும் மட்டும் ரெடி பண்ணிக்குவாங்க. வந்து கண்ணை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு நாம் போட்டுட்டோம். அப்புறம் வந்து தொக்கா போடுவோம். வா வா ரே வா, சும்மா ரெட் கலரில் பல பழம்னு மென்றடாப்பா. சுவா காணோம், சுவை இங்கே போச்சு, சுவா காணோம். ஆனால் அது இப்போதான் நடத்து விட்டு வந்தேன், ஒவ்வொன்றா காணாமல் போகுது. நடக்கிறீங்க ஐயாச்சுமே ப்ரோ, செஞ்சுமே ப்ரோ. என்ன ப்ரோ இது, ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டுருக்குது. ஏப்பா கொடுப்பா, அப்பப்போ காணாமல் போகுது. கலக்கறோம்
அப்போ லெட்ஸ் கோ மக்கள். ஆல்பா ஆல்பா வேணும், ஆல்பா கிபிள் அதுபோல் என்ன பிடிப்போம், இது கொண்டா தண்ணி கொடுத்து வச்சிருவாங்க வேற ஏதாவது. ஆ ஆல்பா அங்க வருங்க, ரெட் கலர் நினைக்கிறேன். குண்ணுச்சுனே தெரியலையே, டைனோ பெட் கொடுத்துட்டேன். 40 செகண்ட் ஆகுமா, ஆடாடா சாகவே இல்லையே. சி பெட்டு நம்ம இப்போ இப்போதான் உள்ளே வந்து இது பண்ணுறோம், பெட்டுக்கு வர மாட்டேங்குது. இந்த சூட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு, சூட்டு தெரியல அப்புறம் எப்படி சட்டம், அதான் புரியல எனக்கு. உங்களுக்கு அதான் நமக்கு இதுக்குனால இப்படி எடுத்துட்டு அப்போ போக முடியும் நான் என்னதான் கொடுத்து நம்ம செத்துருச்சு. எதனால புரியலையே ப்ரோ, பாடி கிடக்குது எனக்கும் புரியல. நார்மலால சொல்றது எல்லாமே இருக்கு தாக்கணமே. இன்னைக்கு வேறு ஆல்பா டூ டூ
தாங்களும் நீங்களே இருக்கு. மோசமா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு அந்த இடத்துல சூப்பர். அட இந்த கன் வேற செய்ய மாட்டேன். மேலும் ஃபீமேல் வேணும், அப்பதான் எக்கு அடிக்க. அது என்னது சென்டினல் ஃபீமேல் மேல் சூப்பர் நைஸ் ப்ரோ. நான் லக்கோ நம்ம தெரியல. ஏ தாக்காதடா தாக்காதடா டேய். ஐயோ எல்லார வந்துட்டானுங்களே. என்னையா நடக்குது நம்ம பெட்டுக்கு சோதனை. அச்சோ என்ன இந்த ரெண்டு பெட்டுமே வர மாட்டேன். எங்க இருந்து வந்தான் அவனை பார்க்க முட்டமே. கூப்பிட்டு கிழிஞ்சிட்டு போயிடுச்சு. அவன் எவ்வளவு டார்ப்பர் இருக்கு. கண்ணை செஞ்சுட்டு போயிடும். அந்த கண்ணு கண்ணுக்கு எல்லாமே இருக்கணும் கிட்ட. அப்படி இப்படி போடும் அங்கேயே போய் கொடுத்துருக்கலாம். தப்பு பண்ணி மோஸ்ட்டு ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு மக்களே ஓகே வெளியே கொடுத்து. பெரியவன் அவனும் எடுத்திருப்பானா. சண்டை வெறிய போகுது மக்களே. நம்ம ஹெல்த் கம்மியாயிட்டு இருக்கிறான். ப்ரோ அடிச்சிட்டான் ப்ரோ. 100,000 குறைச்சிட்டான் ப்ரோ. போடா வாழாக மாட்டேறானே. சரி போண்டாங்கள அடிச்சு போட்டான் ப்ரோ. 200,000 குறைச்சிட்டான் ப்ரோ. வரவிக்கு எவ்வளோ இருக்குது? 20,000 தான் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கு. 20,000 கம்மியாக சொன்னோம். எவ்வளாத எழுத்து இருக்குது? 200,000 கொண்டு வந்துட்டா ப்ரோ. அந்த பேர் போட்டானா மாலு பயங்கரமா டேமேஜ் ஆனா.
பெரிய சண்டையை உருவாக்கிட்டு இருக்கேன் நம்மளால. நான் சின்னப்பட்ட ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் தான்டான்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன் நம்மளால. தம்பி நான் ஹெல்ப் பண்ற அவ்வளவுதான் சூப்பர். நீ பெரிய ஆளு தான்ப்பா, சின்ன ஆட்டுக்காரன் கிடையாது, நீ பெரிய ஆளு தான். இது அதை அடிக்கு போய் வாங்க மக்களே, இவ்வளோ ஹெல்த்து இவனி இவனையும் அடிச்சு நம்ம படுத்துப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை, இதே அடிச்சு முடிச்சிருக்கோம் இல்லை. யார் பொறுக்க உறந்துருச்சான மக்களே, எலக்ட்ரிக் விடுறாங்க தள்ளியே இருந்து. ஆடரா உட்காந்தா மக்களே, ஏ கரெக்டாக அடிவாங்கடா. ஓடிடு சும்மா, என்ன வேத்துல வந்தான் ப்ரோ, சும்மா கிருட்டுன்னு வருது. 10,000 டாட் பெரு இந்த எல்ல போயிடுச்சு. 10,000 டயர் போடுறதே இருக்குது மக்களே, இந்த டயர் போட அதிகமாக தான் வேணும் எங்களுக்குலாம். சரட்டுன்னு வந்துச்சு பார்க்கணும், பெரியான ஸ்பீடப்பா. சூப்பர் நைஸ். பா 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 பா, அங்கே போட்டுக்கலாமா? அவனோட பார்ட்னர் இருக்கானே, அவனை ஜோடியை பிடிச்சி போயிடலாம். பானா ஸ்பீடு மக்களே, பார்ட்னர் இங்கே தான் இருக்கானே. Yeah.
கியரு. இது எலக்ட்ரிக்கே நம்ம பிடிச்சது. இது ஒரே பேரா இருக்கு. ஆயிரம் தானே, வா பா பாப்பா. அதுக்கிட்ட சண்டை போட்டுருக்கிறேன். எலக்ட்ரிக்கல் இருக்கா? எலக்ட்ரிக் இருக்குலே உக்களை அப்ளை போச்சுல இருக்குல்ல அது அடிப்போம். என்ன ப்ரோ திடீர்னு வந்து திடுப்புன்னு வழுக்குங்க மாதிரி இத்தனை கிடைக்குது நமக்கு. ஓ நைஸ், சூப்பர். சீக்கிரம் நல்லா பசி வாரண்ட் பண்ணப்போ பையன். அவ்வளோவா, ஒரு ஓட்டே நாங்கள் பெரிய சேர்க்கிறோம். தம்பி மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பிடிக்க மாட்டாப்பில்ல. அதனால் ஒரு மைக் சாப்பாடு ஊசி ஒன்று போட்டு கிரிட் எழுதி போய் போகலாம். டைம் ஆகிட்டுக்கு கலர் செம்மையாக பிடிச்சிருக்குறோம். நேரா மாதிரி லெவல் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கு வந்து இன்னும் ஒன்று ஒன்றே ஒன்று பிடிக்கணுமா? வேறு எங்கே இருக்கும் வேறு எலக்ட்ரிக்? ஆ பாலை ஒன்று நினைக்கிறேன். ஆமாம் வேறு எல்லாம் இருக்காது அவ்வளோக்கா. பாலை ஒன்று தான் போகிற வழி இல்லை தான் இருக்குது. நான் ஃபீமேல் அப்போ இதையே பிடிச்சி போயிடலாமா? வாங்க வந்த வந்தாச்சு. 76,000
வருது 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 வருத்தி விடாத. காலம் கொடுத்துருச்சு என் பறவை. இதுக்கெல்லாம் அந்த வலை வச்சு பிடிச்சா சூப்பர். வலை எடுத்துட்டேன். 33 அதே மாதிரி. ஆனால் இது கம்மியாக இருக்குது, இது போயிடலாம் கம்மனே. ஆல்ரெடி அது எவ்வளோ அறிவிச்சு பார்த்தோம். அது ஐசி இது யாரையே பண்ணல. அது என்னது, இது மேலே தானா? மேலே தடிச்சு குறைச்சிருக்கோமா? அதுக்கு ஒரு பேசி இவனை போட்டுட்டு பண்ணாது. என்ன ப்ரோ சுத்திட்டே இருக்குது? ஓகே, ஒன்றும் புரியல. அட்டாக் இது பண்ண முடியல நம்மளையா?
ஆகிருச்சு என்ன இமேல் தானே. அப்படி ஜோடி எங்கப்பா எலக்ட்ரிக் தானே இது, எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஏற்கனவே பிடிச்சது அது. போட்டுட்டு பயங்கரமா தைக்கிச்சு இந்த டைம். ஃபர்ஸ்ட் ப்ரோ இன்னும் ஒரே ஒரு அட்டி ரீஸ் பண்ண முடியா கூட்டுக்கிட்டு இத்தனை ஒன்று ரெண்டு அடி ரெண்டே ரெண்டு அடி ஓடுதுடே என்ன அங்க ஓடுது அடா பாவி பயந்து ஓடுறியா எந்த வர்றேன் ஏண்டா அட பாவி என்ன சுட மாட்டேன் திட்டி நீங்க என்ன சிந்தனை இதே இருக்கும் முன்னாடி போட்டு
ஓடுது எல்லாமே லெவல் அதிகமாக. லைன் அப்படியா இருக்கும் எல்லாத்தையும் இல்லை உள்ளதில் கடைசி நான் இங்கே இருக்கு. எவ்வளோதானா அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கி நம்ம பிடித்த இனிமேல் இதுக்கு தான் லைனாக இருக்கு. இதுக்கெல்லாம் சேட் இல்லைன்னு லைனாக பண்ணிக்கலாம். அவனுக்குள்ளே சூப்பர் வேற அளவில் தள்ளி தள்ளி போறான். எங்கடா ஒரு லைனா இருக்கு பாத்தீங்களா, அப்படி பக்கத்துல இல்ல அப்படியே ஓட்ட எடுக்க நல்லா என்ன இருக்கு. ஓகே மக்களே, இத்தோட இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறோம் மக்களே. இன்றைக்கி பிடிச்ச அனிமல் இவ்வளோ தான். என்னென்ன எக்ஸ் தேவையோ எல்லாத்தையும் பிடிச்சாச்சும். நீ ஆல்ஃபா பெக்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து அதோட கிபிள்ஸ் இருக்குது, இதோட எக்கில் வச்சு ரெடி பண்ணிடும். அதுக்கு அடுத்த எபிசோடு எல்லாம் பார்ப்போம் மக்களே. எல்லாத்துக்கும் பாய் மக்களே.